உங்கள் வாழ்வில் வெற்றிகளை குவிக்கும் பிரம்ம முகூர்த்தம். வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் நினைக்கக்கூடிய விஷயம், நம்ம ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழணும், நம்ம மிகுந்த செல்வாக்கோடு வாழணும், அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகணும், வீடு மனை வாகன வசதிகளோடு சிறப்புற வாழணும். இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அடிப்படையான ஆசைதான். அது உங்களுக்கு வேணும், சரிதானே? அதற்கு ஒரே ஒரு எளிய பரிகார முறை. ஆனா இத உங்களுடைய வாழ்வியல் நடைமுறையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். என்ன? பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எழுந்து தயாராகி விட வேண்டும். எழுந்து தயாராகிறதுனா, பிரம்ம முகூர்த்தம் எவ்வளவு நேரம்? 1.5 மணி நேரம். காலையில 4:30 மணிக்கு ஆரம்பிச்சு 6 மணி வரைக்கும், 4 to 6 பிரம்ம முகூர்த்தம். இந்த பிரம்ம முகூர்த்தம் பூஜைக்குரிய இறைவனுக்குரிய நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் 4:30 மணிக்கெல்லாம் பூஜை ஆரம்பிக்கணும், சரியா? தயாராகிறதுனா 4 மணிக்கே எழுந்திரிச்சிடணும். நீங்கள் எழுந்து, நீங்க படுக்கையிலிருந்து எழுவது 4 மணிக்கா இருக்கணும். 4 மணிக்கு எழுந்து அனைத்து வேலைகளையும் முடித்து விட்டு வந்து தயாராகி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து உட்காந்துடணும் பூஜையில. எத்தனை மணிக்கு? 4:30 மணிக்கெல்லாம். அதன் பிறகு நீங்கள் பூஜை செய்வீர்களோ அல்லது தவம் செய்வீர்களோ, மந்திரம் சொல்வீர்களோ, எது உங்களுக்கு உகந்த விஷயமோ, இறைவனோடு நெருக்கமாக இருக்க வேண்டிய நேரம் அந்த 1.5 மணி நேரமும், அவ்வளவுதான் விஷயம். இந்த பிரம்ம முகூர்த்தத்தை மிகச்சிறப்பாக பூஜை செய்து தவம் செய்து பயன்படுத்தி வாருங்கள். வாழ்க்கையில் வெற்றி உங்கள் வசமாகும், சரியா? இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி இன்னும் விரிவாக நான் பிறகு வரக்கூடிய பதிவுகளை சொல்றேன். இப்போதைக்கு ரொம்ப எந்திரிச்சுனா உங்களுக்கு இந்த தகவலை சொல்லியிருக்கேன். இந்த பதிவோடு நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றியும் வணக்கமும். சுகமே சொல்க.